வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஓகே, குட் ஈவினிங்ப்பா. பவித்ரா திரு, ஆரன் டிஎன்பிசி, தேவதர்ஷன், ஆஸ்டின், மைக்கேல் ராஜ், ஸ்டார் ராஜி, மோனிகா, அனுகார்த்திகா, தாமரை, ராஜலட்சுமி, குட் ஈவினிங்ப்பா எல்லாருக்கும். ஷாமிலி டி, லைக் சாங், குட் ஈவினிங்ப்பா எல்லாருக்கும். சரி, ஸோ நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம், வரக்கூடிய ரயில்வேஸ் எக்ஸாம், வரக்கூடிய எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாமில் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கிளாஸஸாக பார்த்துட்டு இருக்கோம். அது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்றது வரக்கூடிய ஒரு மேஜரான டாபிக் இருக்கக்கூடிய குப்தா பேரரசு, குப்தா எம்பையர் அப்படின்றது நம்ம போத் பைலிங்குவலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் நம்ம வீடியோ லிங்க் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்லாம் ஷேர் பண்ணி அப்படியே வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில், இந்த கிளாஸஸில் ரொம்ப முக்கியமான நோட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. இந்த நோட்ஸோட பிடிஎஃப் அப்படின்றது வேணால் கீழக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோ, சாரி, வெப்சைட் லிங்க் அப்படின்றது இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். விடுப்பா விடுப்பா. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? ரோஜா, குட் ஈவினிங்ப்பா. ஓகே, சரி. ஸோ குப்த பேரரசு அப்படின்றது பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அதாவது மௌரிய பேரரசு அப்படின்றது பார்த்துருப்போம். இந்த மௌரிய பேரரசு அப்படின்றது நமக்கு பிற்காலத்தில் அழிய ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? இந்த அசோகர் அப்படின்ற ஒரு புத்த மதத்தை ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டார். ஓகே, இந்த மாதிரி உயிர்களை பலி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பரப்பணும், அன்பால் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலான்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இங்கே நிறைய அரசாங்கம் அப்புறம் நிறைய அரசர்கள் அப்படின்னா வீக்காக இருக்கிறாங்க. கடைசி நமக்கு பிரகதத்தா அப்படின்ற ஒருத்தர் வரார், அதோட நமக்கு மௌரிய பேரரசு அழிவுக்கு வருது. இந்த மௌரிய பேரரசோட கடைசி ஆட்சியாளக்கூடிய பிரகதத்தா அப்படின்றவர் யார் கொள்றா? புஷ்யமித்ர சுங்கா அப்படின்றவர் கொள்றார். அப்போ நமக்கு இங்கே சுங்க வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம் ஒன்று உருவாகுது. அப்புறம் பார்த்தியன்ஸ் அப்படின்றவங்க, சாக்கர்கள் அப்படின்னவங்க, சதவாகனர்கள் அப்படின்றவங்க, இந்த மாதிரி நிறைய சேதி வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம், இந்த மாதிரி நிறைய வம்சங்கள் உருவாகுது. அப்போ நமக்கு இந்த குப்த வம்சம் அப்படின்றது, குப்த பேரரசு அப்படின்றது எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வம்சத்தெல்லாம் தாண்டி, ஏன்னா எல்லாம் சின்ன சின்னதாக இருக்காங்க. பிற்காலத்தில் இந்த குப்தர்கள் ஒரு பெரிய பேரரசு, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் முழு நிலப்பரப்பையும் ஆளக்கூடியவராக இருக்காங்க. அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி ஆட்சி ஆரம்பித்தாங்க, அதில் கூடிய முக்கியமான மன்னர்கள் யார், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றத கிளாஸில் பார்க்க போகிறோம். சார், டெய்லி பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கல் அப்படின்றது டெய்லி பார்ப்போமா? இன்றைக்கி டெய்லி ஆர்டிக்கலில் நம்ம ஆர்டிக்கல் 54 அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது. ஆர்டிக்கல் 54 அப்படின்றது என்ன சொல்லுது? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? நமக்கு பார்ட் 5 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 5வது பாகத்தில் யூனியன் அப்படின்ற விஷயத்துக்கு கீழே வரக்கூடிய எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், ஆர்டிகல் 54 அப்படின்றது நம்மளோட குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. குடியரசு தலைவருக்கான தேர்தலில் நம்ம போட்டியிடணும், எந்த இந்தியராக வேணாலும் இருக்கலாம். இங்கே இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை அப்படின்றது இருக்குது. அப்போ எத்தனை வயசு, ஒரு ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி எப்படி எலெக்ஷன் நடக்கும், இந்த மாதிரி ப்ராசஸ், அதாவது இப்போ குவாலிஃபிகேஷன் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியனாக இருக்கணும் கண்டிப்பாக. வயது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, 35 வயது அப்படின்றது, ஓகே, அபவ் 35 இயர்ஸ் அப்படின்றது அவருக்கு இருக்கணும். ஓகேவா? 35 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம். யார் எலெக்ஷன் நடத்தோம்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு எலெக்ஷன் கமிஷன் கீழே நமக்கு இந்திய தேர்தல் ஆணையர்கள், அது கீழே நமக்கு எலக்டோரல் காலேஜ் அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்ற யாரெல்லாம் இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் இருப்பாங்க. அதாவது நமக்கு இப்போ லோக்சபா, பார்லிமெண்ட்லேயே லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குது. அப்போ இந்த லோக்சபாவுக்கு நமக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிஸ் இருப்பாங்க. அப்போது இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் அப்படின்னவங்க இருப்பாங்க. நம்மளோட மாநில சட்டமன்றம் சொல்லி சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கா, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அப்படின்றவங்களும், சீஃப் மினிஸ்டர் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. அதுபோல் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய, ரொம்ப முக்கியமாக யூனியன் டெரிட்டரினு வரும்போது நமக்கு டெல்லி, பாண்டிச்சேரின்ற ரெண்டு யூனியன் டெரிட்டரி இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அண்ட் சிஎம்ஸ் அப்படின்னு அதில் வருவாங்க. இவங்களாம் சேர்ந்த எலக்டோரல் காலேஜ் அப்படின்றவங்க தான் இவருக்கு, யாருக்கு, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸ் வேட்பாளர் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அப்படின்றது, அதான் இந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய நமக்கு ஆர்டிகல் 54 54 அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆர்டிகல் டெய்லி நோட் பண்ணுறவங்க இன்றைக்கும் டெய்லி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சார் நீங்கள் கொடுக்குற நோட்ஸ் போதுமா இல்லை புக்ஸ் படிக்கணுமா சார்? பிடிஎஃப் அவைலபிளாக இல்லை, பிடிஎஃப் அவைலபிளாக இல்லையா? அருண்ராஜ், பிடிஎஃப் அவைலபிளாக தான் இருக்கும்பா. நான் ஆக்சுவலாக டெய்லி நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேனே, அவங்கள அப்லோட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிஎஃப் அப்படின்னு நான் இன்றைக்கி வேணால் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை அப்படின்னா, இது வரைக்கும் போன கிளாஸஸ் ஒரு எந்த பிடிஎஃப்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் நான் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, அது மாதிரி இது படித்தா போதுமா சார்? அப்படின்னா இப்போ நம்ம டீட்டெயிலாக தான் நடத்திட்டு இருக்கோம், அப்போ இதுவே தாராளமாக போதும். ஓகே, ஹிஸ்ட்ரிக்கு இது தாராளமாக போதும். சரி, டாப்பிக்கில் போயிடலாமா இப்போ? ஓகே, ஸோ நம்ம
குப்த பேரரசு அப்படின்றது பார்க்க போகிறோம். குப்த பேரரசு அப்படின்றது நமக்கு இந்த மௌரியர்கள் அப்படின்னவங்களுக்கு அப்புறம் ஓகே ரொம்ப முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துப்பாங்க. ஆஃப்டர் தி மௌரியன் எம்பையர், மௌரிய பேரரசருக்கு பின்னர் பல சிற்றரசுகள் அப்படின்றது இங்கே இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பேரரசாக மாறுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பேரரசனால் நமக்கு என்ன மீனிங், அதாவது எம்பையர் அப்படின்னா என்ன மீனிங், ஒரு மிகப்பெரும் நிலப்பரப்பு அப்படின்றத ரூல் பண்ணியிருந்தா அவங்களோட பேரரசு அப்படின்னு நம்ம வந்து நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த குப்த பேரரசு அப்படின்றது மௌரியர்களுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்தியாவில் முக்கால்வாசி பகுதிகள் அப்படின்னு இவங்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம குப்த பேரரசுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம மேப்பு கூட இங்கே வச்சிருப்போம். ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடியதில் இந்த பச்சை கலரில் இருக்கல இதெல்லாம் சந்திரகுப்தா ஒன் அப்படின்றவரால் கைப்பற்றப்பட்ட இடங்கள். ஓகே, அதை மாதிரியே இந்த பகுதிகள் அப்படின்றதும் ஓகே ரொம்ப முக்கியமாக சந்திரகுப்தா டூவால் அதுபோக சமுத்திரகுப்தர் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கல இதெல்லாம் சமுத்திரகுப்தர் அவர்களால் கைப்பற்றப்பட்டுச்சு. அப்போது இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 80% ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்த யாரால் நம்ம இந்த குப்தர்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெரிய லேண்ட்மார்க் அப்படின்றத ரூல் பண்ணிக்காங்க. அதனால் நம்ம இதை பேரரசு அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான அரசர்கள் யார், அவங்க என்ன மாதிரியான ஸ்போ என்ன மாதிரி தந்திரங்கள் யூஸ் பண்ணி நமக்கு இந்த இந்தியா அப்படின்றதெல்லாம் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதை கூட நம்ம க்வெஸ்சனை கேட்கலாம். மௌரிய பேரரசு அப்படின்றது இருக்கா, இவங்களுக்கு அப்புறம் நமக்கு பெரிய பேரரசாக மாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேட்பாங்க, இந்த குப்த பேரரசு அப்படின்ற காலகட்டத்தை கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொற்காலம் அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரே காலகட்டத்தில் அதாவது இந்த குப்தாட்சி காலகட்டத்தில் மிகப்பெரும் வளர்ச்சிகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதாவது எந்த மாதிரி வளர்ச்சி சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஓவியங்கள் பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய மெட்டலர்ஜி உலோகவியலாக இருக்கலாம், சயின்ஸ் அறிவியலாக இருக்கலாம், மெடிசின் மருத்துவமாக இருக்கலாம், ஆஸ்ட்ரானமி வானவியலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு மிகப்பெரும் மாற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரும் வளர்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம்னா இலக்கியங்கள் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்றதும் இலக்கணம் கிராமர்ஸ் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது இங்கே எல்லா விஷயங்களுமே இந்த ஆட்சி காலத்தில் குப்தா ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ மிகப்பெரும் வளர்ச்சி எல்லா செக்டர்லையும் கிடச்சிருக்கிறதுனால இந்த குப்தா ஆட்சி காலத்தை நம்ம கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு என்ன நமக்கு முக்கியமாக க்வெஸ்சன்ஸாக கேட்பாங்க அப்படின்னா, இந்த குப்தா ஆட்சி காலத்தில் நமக்கு ஃபியூடலிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் உருவாச்சு. ஃபியூடலிசம் அப்படின்னா நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிலப்பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்காவாசி நிலங்கள் அப்படின்றது அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சமூகத்தினருக்கோ நமக்கு வந்து இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய நிலம் அப்படிது ஒரு ஊரில் ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கா, அப்போ ஒரு நிலப்பிரபு பெரிய நிலத்துக்கு பிரபுவாக இருக்கார். நிலப்பிரபுத்துவம்னா அது அந்த மாதிரி சிஸ்டமாக நிலப்பிரபுத்துவம் ஃபியூடலிசம் சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபியூடலிசம் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு இந்தியாவில் உருவாக்கக்கூடிய காலகட்டம்ன்றது இந்த குப்தா ஆட்சி காலத்தில் நமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவசியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த குப்த ஆட்சி காலத்தில் நமக்கு ஒரு கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கல்ச்சுரல் ஃப்ளோரசன்ஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பண்பாட்டு மலர்ச்சி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பண்பாட்டு மலர்ச்சி அப்படின்றது இந்த ஆட்சி காலத்தில் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் பண்பாட்டு மலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த குப்த ஆட்சி காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. வெயிட் பண்ணுங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் நடத்திடுறேன், அப்புறம் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் அஜின். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் ஓகே உலோகவியல் அப்படின்னு நம்ம சொன்னோம். உலோகவியல்னா என்னது, நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த கோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளால் கையில் வந்து செயின் முதலாளாம் போட்டிருப்போம். இந்த கோல்டு அப்படின்றத நம்ம அப்படி அமுக்கினாலே அமுங்கக்கூடிய ரொம்ப டக்டைலானது. அப்போது இந்த கோல்டு கூட காப்பர் அப்படின்றது சேர்த்தா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி உலோகியல், அப்போ இந்த ஒரு மெட்டல் இந்த ஒரு உலோகத்தையும் இந்த ஒரு உலோகத்தையும் சேர்த்தா இந்த மாதிரி ஒரு உலோகம் கிடைக்கும், இதை நம்ம இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ன மாதிரி இந்த உலோகியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்றது உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக அங்கே பார்த்தீங்கன்னா நாணயங்கள் அப்படின்றது இந்த நாணயங்கள் அப்படின்றது அந்த காலத்தில் தங்க நாணயங்கள் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சது. இதே ஆட்சி காலத்தில் இந்த குப்தர்களில் ஒருத்தர் சந்திரகுப்தா டூன்னு ஒருத்தர் வருவார், இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் தான் நமக்கு முதல்ல இந்தியாவில் வெள்ளி நாணயங்கள் சொல்லி சொல்லக்கூடிய சில்வர் காயின்ஸ் அப்படி கொண்டு வந்திருக்கார். அப்போ இந்த மாதிரி நாணயங்களை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் இதை பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதுக்கான சோர்சஸ் அதாவது குப்தர்கள்னு வந்தனாலே சோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி சோர்சஸ்லாம் நமக்கு இருக்குதுன்னா லிட்ரரி சோர்சஸ் ஓகே, நமக்கு இலக்கிய சான்றுகள் அப்படிது இருக்குது. அப்புறம் எபிகிராஃபிக்கல் சோர்சஸ் தொல்லியல் சான்றுகள் இருக்குது. நியூமிஸ்மேட்டிக் சோர்சஸ் நாணய சான்றுகள், இந்த மாதிரி மூன்று விதமான சான்றுகள் அப்படிது நமக்கு இந்த குப்த ஆட்சி காலத்தையும் அவர்களோட வரலாறையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லிட்ரரி சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உபநிடங்கள் அப்படின்னா படிச்சிருப்போம், வேத காலத்திலலாம் படிச்சிருப்போம். உபநிடங்கள் அப்படின்றதுல இந்த குப்த ஆட்சி காலம் அப்படின்றத பற்றினா நமக்கு வந்து தகவல்கள் அப்படின்றது கிடைக்குது. ரொம்ப முக்கியமாக நமக்கு நாரதா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை மட்டும் ஸ்மிருதிக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்மிருதிக்கள் அப்படின்றதையும் ஸ்மிருதிக்கள் இந்த மாதிரி ஸ்மிருதிக்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நாரதா ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி உண்டு.
நாரதா ஸ்மிருதி, யாக்னவாக்கியா ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதிகள் அப்படின்றதுலையும் இந்த மாதிரி இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது குப்தர்களை வச்சு. வேற என்ன இலக்கிய ஆதாரங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த நாரதா, விஷ்ணு, பிருகஸ்பதி இந்த மாதிரி ஸ்மிருதிகள் அப்படின்றதும், காத்தியாயனா ஸ்மிருதி அப்படின்றதும், இதுவோ நமக்கு காமந்தகர் அப்படின்ற ஒருத்தர் நிதிசாரம் அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பார். ஆக்சுவலாக காமந்தகர் அப்படின்ற நிதிசாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். இந்த நிதிசாரம் அப்படின்ற புக்கு எதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, இந்த குப்தர்களோட ட்ரெஷரி, ராயல் ட்ரெஷரின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ராயல் ட்ரெஷரினானது ராயல்னாலே நமக்கு அரச குடும்பத்தை சார்ந்தது. ராயல் ட்ரெஷரினா இந்த அரச குடும்பத்தோட கருவூலம் அப்படின்றது இருக்கா, இதை பற்றி சொல்லக்கூடியதா இந்த காமந்தகரின் நிதிசாரம் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதுபோக நமக்கு ரொம்ப முக்கியமாக விசாகதத்தர் அப்படின்ற ஒருத்தர் ரெண்டு புக் எழுதியிருக்கார். தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு ஒரு புக்கு, முதிர ராட்சசம் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கை நம்ம முதிர ராட்சசம் ஆல்ரெடி நம்ம வந்து மௌரிய பேரரசிலே பார்த்துருப்போம். இந்த தேவி சந்திரகுப்தம், முதிர ராட்சசம் அப்படின்றது ரெண்டு புக்கு குப்தர்களை வச்சு இருக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு விசாகதத்தர் அப்படின்றவர் எழுதினார். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ரெண்டு புத்தகமே ரைஸ் ஆஃப் குப்தாஸ், அதாவது குப்தர்கள் அப்படின்னவங்க எப்படி எழுச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நமக்கு இந்த ரெண்டு புத்தகங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதிர்ராட்சசில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நந்தவம்சத்தில் தனநந்திரன் வந்து கௌதாலியாவோட ஹெல்ப்பில் கொண்டுட்டு இந்த மாதிரி பேரரசு ஆரம்பித்தார் அப்படின்ற வரலாறுகள் அப்படின்றதெல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் மௌரிய இந்த குப்தர்கள் அப்படின்றவங்க எப்படி இருந்தாங்க, அந்த நேரத்தில் குப்தர்கள் அப்படின்னா ஒரு சின்ன சிற்றரசாக, ஒரு ஸ்மால் கிங்டமாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க எப்படி நமக்கு பெருசாக வந்தாங்க, அதாவது பெரிய பேரரசாக மாறினாங்க அப்படின்றதுலாம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி இலக்கியங்கள் அப்படின்றது, இதுபோல் வேறு என்ன இலக்கியங்கள் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக பௌத்த இலக்கியங்கள், சமண இலக்கியங்கள், காளிதாசரின் படைப்புகள் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காளிதாசர் அப்படின்றவர் நமக்கு நிறைய புத்தகங்கள் ஃபுல்லாகவே தலைவன் வந்து இந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய எழுதியிருப்பார். ஓகே, மாளவிக்க அக்னி மித்திரம் அப்படின்றது, அப்புறம் வந்து சாகுந்தலம் அப்படின்றது, ரகுவம்சம் அப்படின்றது, விக்ரம ஊர்வசியம், இந்த மாதிரி புத்தகங்கள் அப்படின்றதுலாம் நமக்கு இந்த மாதிரி குப்த ஆட்சி காலத்தை பற்றி தகவல்கள் அப்படின்னு தரக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அதுபோக நமக்கு ஃபாகியன் அப்படின்ற ஒரு சீன பயணி அந்த காலத்தில் வந்திருக்கார். இப்போ நம்ம பார்ப்போமா சீன பயணி அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே வந்து நிறைய ஆதாரங்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபாகியன் அப்படின்ற ஒருத்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருக்கார். அவர் குப்தர்களை பற்றி நிறைய ஆதாரங்கள் அப்படின்லாம் நமக்கு வந்து எழுதி வச்சிருக்கார். இந்த மாதிரி இலக்கிய, இந்த மாதிரி இலக்கிய ஆதாரங்கள், லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா நமக்கு குப்தர்களை வச்சு ஆதாரம் தரக்கூடியதாக இருக்குது. வேறு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து எபிகிராஃபிக்கல் சோர்சஸ் நம்ம சொல்லுவோம். கல்வெட்டு சான்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கல்வெட்டு சான்றுன்னு வரும்போது மூன்று கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்ன அப்படின்னா, மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டு, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா டூ, இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவரை பற்றி இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது, அவர் செஞ்ச சாதனைகள் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டாக இருக்குது. எப்படி சார் அந்த கல்வெட்டுக்கெலாம் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, எந்த பகுதியில் இருக்கோ அந்த ஊர் பேரை வச்சு கல்வெட்டு அப்படின்னு பெயர் வச்சுருவாங்க. இப்போ மெகருளி அப்படின்றது ஒரு ஊரா அப்படின்னு பார்க்கும்போது, டெல்லி அப்படின்ற பகுதி இருக்கா, அங்கே மெகருளி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நமக்கு இந்த மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு கிடைக்கிது. அதாவது முழுக்க முழுக்க இரும்புலே செஞ்சு அதில் எழுத்துக்கள் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு. அது இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவரை பற்றி ஆதாரங்கள் அப்படின்றது நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. இந்த மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டை பற்றி சொல்லும்போது ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இரும்பு அப்படின்றது துருபிடிக்கக்கூடியதாக இருக்கும், எல்லாமே ரஸ்ட் ஆயிரும். ஆனால் எப்படி ரஸ்ட் ஆகும், ஒரு தண்ணி பட்டு காற்று பட்டு சூரிய ஒளிலாம் பட்டால் நமக்கு வந்து ரஸ்ட் ஆயிரும். ஆனால் இப்போ இதுவரைக்கும் இந்த இரும்புத்தூண் கல்வெட்டில் மழை பெய்யுது, நம்ம காற்று படுது, சூரிய ஒளி படுது, எல்லாமே படுது. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு இந்த மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்றது கொஞ்சம் கூட நமக்கு துருபிடிக்காமல், ஸ்டில் இட் இஸ் நாட் ரஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாட் ரஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டு. அப்புறம் பிதாரி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸ்கந்தகுப்தர் அப்படின்ற ஒரு குப்தரை பற்றி நமக்கு, ஒரு அரசரை பற்றி நமக்கு பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்றது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுவும் நமக்கு மூணாவதாக அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ தெரியுதா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டு, மெகருளி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இப்போ வரைக்கும் இது துருப்பிடிக்காமலே இருக்குது. இந்த மெகருளி இரும்புத்தூணில் மேலே டாப்பில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு ஒன்று இருக்கும். அப்போ அந்த கழுகு அப்படின்றது எதுக்கு ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த குப்தர்களோட அரச சின்னம் எம்பளம்னு சொல்லி சொல்லுவோமா, எம்பளமாக கழுகு இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதாரம் அப்படின்னு தெரிய வருது. ரொம்ப முக்கியமாக இந்த மெகருளி இரும்புத்தூண் கல்வெட்டோட உச்சி பகுதியில் கழுகு அப்படின்றது இருக்கும், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்போது குப்தர்களோட எம்பளமாக அரச முத்திரையாகவும் இருந்திருக்கு. வேறு இந்த குப்தர்கள் என்ன மொழி சார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். குப்தர்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ், அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் அப்படின்றது இருக்கா, இந்த சமஸ்கிருதம் அப்படின்றது தான் நமக்கு குப்தர்களோட அலுவல் மொழியாக இருந்திருக்கு. சமஸ்கிருதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குட் ஈவினிங் பா முத்துபாக்கியா. ஓகே சரி, அடுத்து நமக்கு வேற என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, அடுத்து மூணாவது ஒரு கல்வெட்டுப்பா, ரொம்ப 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 முக்கியமாக எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அலகாபாத் தூண் கல்வெட்டு, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அலகாபாத் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைக்குது. ஓகே, ஃபோட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே வந்து ஃபோட்டோவோட டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்றதுல மொத்தம் எத்தனை வரிகள் அப்படின்றது எழுதப்பட்டிருக்குன்னா,
மொத்தமாக 33 லைன்ஸ் ஓகே 33 வரிகள் அப்படின்றது இருக்குது. யார் சார் இதை செதுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் கம்போஸ்ட் பை அப்படின்னா ஹரிசேனா அப்படின்ற ஒருத்தர் இதை கம்போஸ் பண்ணியிருக்காரு, இதை வடிவமைச்சிருக்கார். ஓகேவா? யாரை பற்றி சார் இந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த குப்தர்கள்லேயே சிறந்த கிரேட்டஸ்டான ஒரு ரூலர் இருக்கார், அவரோட பேர் சமுத்திரகுப்தர். அந்த சமுத்திரகுப்தன் அப்படின்றவரை பற்றி தான் முழுக்க முழுக்க அவரோட படையெடுப்புகள், அவரோட வெற்றிகள், அந்த மாதிரி ஆதாரங்கள் அப்படின்னு இந்த 33 வரிகளை கிடைக்கக்கூடியது. என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்கு இது எல்லாமே? நமக்கு சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத மொழி. ஏன்னா குப்தர்கள் வந்துட்டாலே சமஸ்கிருத மொழி தான். அப்போ இந்த கல்வெட்டு அப்படின்னு நமக்கு சமஸ்கிருத மொழியில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வடிவமைத்தவர் ஹரிசேனர். யாரை பற்றி சொல்லுது? சமுத்திரகுப்தன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அவனோட படையெடுப்புகள், அவனோட வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கல்வெட்டுகள் அப்படின்றதுலாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக ஓகே இந்த மாதிரி குப்த அரசர்களை பற்றியும் குப்த ஆட்சி காலத்தை பற்றியும் நமக்கு வந்து தகவல் தரக்கூடியதாக இருக்குது. யாருக்கும் டவுட்ஸ் இருக்காப்பா இதுவரைக்கும் போனதில்? ஓகே, இது போக நமக்கு நியூமிஸ்மேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தங்க நாணயம் இப்போது நம்ம வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஒரு தங்க நாணயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் ஒரு அரசி இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆதாரங்கள் அப்படின்லாம் நமக்கு குப்த ஆட்சி காலத்தை சார்ந்ததாக இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. சார் இந்த மாதிரிலாம் எங்கே சார் கிடைக்குது அப்படின்னா, நல்லா கவனிச்சோம், இப்போ குப்தர்களின் தலைநகரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆதாரங்கள் அப்படின்றதுலாம் நமக்கு பீகார் பகுதியில் அதிகமாக கிடைக்குது. அப்படி பீகார் பகுதியில் அதிகமாக கிடைக்கும் பொழுது இந்த குப்தர்களின் தலைநகரமாக எந்த பகுதி இருந்திருக்கோம்னா பாடலிபுத்ரா. பாடலிபுத்திரம் சொல்லி சொல்லுவோம், ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருவோம் நம்ம. பாடலிபுத்திரமா எந்த ஊர்? பாடலிபுத்திரம் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பீகாரோட தலைநகரமாக இருக்கக்கூடிய பாட்னா. அப்போ இதுதான் இவங்களுக்கு தலைமையிடமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இந்த மேப்பில் பார்த்தோன்னா புரியும். ஓகே, இந்த பகுதியில் பாட்னா அப்படிங்க இருக்குமா பீகாரில்? இதுதான் நமக்கு இவங்களுக்கு தலைமையிடமாக இருந்து இங்கேருந்து படையெடுப்புகள் அப்படிலாம் எடுத்து இந்த மாதிரி பகுதிகள் அப்படின்லாம் இவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. ஓகேவா? அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பேசிக்கான இன்ட்ரோ. ஓகே, இதெல்லாம் பார்த்து நம்ம பேசிக்கான இன்ட்ரோ. இப்போ இந்த அரசாங்கத்தை யார் உருவாக்குறா? ஓகே, இப்போ குப்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மௌரிய பேரரசு இருக்கும்பொழுது குப்தர்கள் பெரிய பேரரசாக இருந்தாங்களா? பேரரசாக கிடையாது, ஒரு சின்ன சிற்றரசா அப்படின்னு தான் உருவாகிறாங்க. ஒரு ஸ்மால் கிங்டமாக தான் உருவாகிறாங்க. அப்போ ஸ்மால் கிங்டமாக உருவாகும் போது இதை யார் சார் உருவாக்குறா அப்படின்னா, நல்லா கவனிச்சோம், ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் குப்தா எம்பையர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, குப்த பேரரசின் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா இந்த ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் இருக்கார்ல, இவர் தான் நமக்கு முதல் ஆட்சியாளர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். ஏன்னா நிறைய பேர் முதலாம் சந்திரகுப்தர் இல்லாட்டி சந்திரகுப்தா ஒன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நல்லா கவனிச்சோம், ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சே இருந்தால் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இது க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் தான் நமக்கு முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் தான் நமக்கு குப்த வம்சம் அப்படின்றத உருவாக்கக்கூடியதாக இருந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப அவசியமானது, நோட் பண்ணி வச்சோம். இதுதான் க்வெஸ்சனாகவும் கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, எந்த ஊரில் உருவாக்கியிருக்காரு? பீகாரோட பாடலிபுத்திரம் சொல்லி சொல்லக்கூடிய இப்போ கூடிய பாட்னால தலைமையிடமாக வச்சு இந்த அரசாங்கம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குது. சார் இஸ் திஸ் எனாஃப் ஃபார் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்? தாராளமாக போதும்பா. ஓகேவா? பக்காவாக போதும், இதுவே உங்களுக்கு போதும்பா. நீங்கள் தனியாக புக் எடுத்து படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சரி, குப்தர்களின் தாய்மொழி எது அப்படின்னு கேட்டுக்கார் தீரன் அவர்களே. குப்தர்களின் தாய்மொழியாகவும் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் சமஸ்கிருதம் தான்ப்பா இருந்திருக்கு. ஓகேவா? அதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குப்தர்கள் அப்படின்னு வந்து பிராமணர்களுக்கு வந்து அதிக மதிப்பு கொடுத்து பிராமணர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பின்பற்றி இருக்காங்க. ஓகேவா? ஈவன் நம்ம அந்த நிலங்கள் அப்படின்னாலும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காலத்தில் பிராமணர்களுக்கு நிறைய நிலங்கள் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கும், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிராமணர்களின் மொழியாகிய சமஸ்கிருதம் அப்படின்றதையுமே இவங்களும் ஏற்றுட்டு சமஸ்கிருதத்தை தான் பின்பற்றி இருக்காங்கப்பா. ஓகேவா? சான்ஸ்கிரிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ரெண்டாவது அவருக்கடுத்து யார் சார் நமக்கு சக்சஸராக வர்றா? சக்சஸரானது வெற்றியாளர். ஒரு அரசனுக்கு அடுத்து யார் அரசனாக வர்றா பார்ப்போமா? அப்போது ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் உருவாக்குறார். அவருக்கடுத்து அவரோட மகன் கடோத்கஜன் அப்படின்றவர் நமக்கு அடுத்த ஆட்சியாளராக வர்றார். இந்த கடோத்கஜன் அப்படின்றவரும் இந்த ஸ்ரீகுப்தர் அப்படின்றவரும் இருக்காங்கல்ல, இவங்கள பற்றி இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக குப்த பேரரசு அப்படிது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கிங்டமாக ஒரு சின்ன சிற்றரசாக இருந்திருக்கு. அப்போ இந்த சிற்றரசுன்றது பேரரசாக மாறுறதுக்கு முத முதல்ல யார் விதை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சந்திரகுப்தா ஒன் அப்படின்னு வர்றார். யார் சேர்ந்த சந்திரகுப்தா ஒன்? இப்போ ஸ்ரீகுப்தரோட மகன் கடோத்கஜர், இவரோட மகன் முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் நமக்கு மூணாவது ஆட்சியாளராக வர்றார். இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்ன பகுதி ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல, இதை கொஞ்சம் பெருசாக மாற்றுறார். அதாவது சின்ன பகுதி ஆண்டுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில பகுதிகள் அப்படின்றது இவர் கீழே வருது. அப்போ ஆட்சி கொஞ்சம் பெருசாக விரிவடையுது. ஓகே, அதுக்கு என்ன சார் இவர் பண்ணார்? வழக்கமாக ஒரு அரசன் தன்னோட எல்லையை விரிவடைச்சுன்னா என்ன பண்ணுவான்? படையெடுப்பான், சண்டை போடுவான், தோக்கடிச்சு அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்குல கொண்டு வருவான். ஆனால் தலைமை அவ்வளோத்துக்குலாம் பண்ணலை, சிம்பிளாக அவர் வழி பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காலத்தில் லிச்சாவி அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம், லிச்சாவி வம்சம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். இப்போ இருக்கக்கூடிய நேபாள் பகுதியில் இருந்துச்சு நம்ம அந்த அது யார் பிம்பிசாரர் அவர்கள் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். இந்த லிச்சாவி அப்படின்ற வம்சத்தில் ஒரு அரசர் இருக்கார், அந்த அரசருக்கு ஒரு மகள் இருக்கிறார். அப்போ அந்த லிச்சாவின் இளவரசி அவங்களோட பேர் என்ன அப்படின்னா குமாரதேவி அப்படின்றது அந்த அம்மாவோட பேர்.
அப்ப அந்த முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்ற ஒரு என்ன பண்றார், அந்த குமாரதேவி அப்படிங்கற லிச்சாவியின் இளவரசி லிச்சாவியோட பிரின்சஸ் அப்படிங்கறவங்க மேரேஜ் பண்ணிக்கிறார். அந்த லிச்சாவி முறைப்படி மனம் முடிக்கக்கூடிய இவங்களுக்கு நிலங்கள் அப்படிங்கறது தானமா கொடுக்கப்பட்டு, அதாவது இந்த நம்மளாம் வந்து சீர்வரிசை கொடுப்போம் அந்த மாதிரி சீர்வரிசையா கொடுத்துறாங்க. அப்போ நல்லா வந்துச்சு தலைவன் த்ரூ மேட்ரிமோனியல் அலையன்ஸ் திருமண உறவின் மூலமா தன்னோட எல்லை அப்படின்றத கொஞ்சம் பெருசாக்குறான். எப்படி இந்த மாதிரி குமாரதேவியை கல்யாணம் பண்றா, அவங்களோட நிலப்பரப்புகள் எல்லாமே இவர் கீழே வந்துருது, அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட்சி அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப சின்ன சிற்றரசா இருக்குது, கொஞ்சம் பெருசாகுது. யாரோட ஆட்சி காலத்துல, முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்ற ஆட்சி காலத்துல. என்ன காரணம் அதுக்கு, மேட்ரிமோனியல் அலையன்ஸ் சொல்லி சொல்லக்கூடிய திருமண உறவு அப்படின்னு காரணம். யார் திருமணம் பண்றார், குமாரதேவி அப்படின்னாமோ திருமணம் பண்றார். அவங்க எங்க உள்ளவங்க, லிச்சாவி அப்படின்ற பகுதியில் உள்ளவங்க அந்த குமாரதேவி அவர்கள். ரொம்ப ரொம்ப அவசியமானதுப்பா. அடுத்து நமக்கு ஓகேவா, இப்போ நம்ம ஒரு காயின் பார்த்தோம். ஓகே, இது ஒரு நாணயம். இந்த நாணயம் அப்படின்றதுல ஒரு அரசன் ஒரு அரசி இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு அரசன் ஒரு அரசி இருக்கிற மாதிரி இருக்கு. இது யாரோட ஆட்சி காலத்தில் வந்திருக்கோம் அப்படின்னா, இது சந்திரகுப்தா ஒன், முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்ற இருக்காரா, இவர் வெளியிட்ட நாணயம் தான் இது அப்படின்ற மாதிரி நமக்கு ஆதாரங்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுபோக இந்த முதலாம் சந்திரகுப்தர் தனக்குன்னு எதுவும் டைட்டில்ஸ் வச்சிருக்காரா, ஏன்னா அந்த குப்தர்கள் வரும்போது நிறைய பட்டங்கள் அப்படின்றது வச்சிருப்பாங்க. டைட்டில்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த குப்த ஆட்சி காலத்தில் நமக்கு இவர் முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா அப்படின்னு ஒரு பட்டம் வச்சிருக்கார். மகாராஜா அதிராஜா. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஷார்ட்டாக இதை வந்து நம்ம எப்படி வாசிப்பாங்கன்னா, பொதுவாக மகாராஜாதிராஜான்னு வாசிப்பாங்க. ஆனால் பட்டம் அப்படின்னு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மகாராஜா அதிராஜா அப்படின்னு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பட்டங்கள், இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கிடைச்சதில்ல சார், இந்த மாதிரி பட்டங்கள்லாம் எங்கே சார் கிடைச்சது அப்படின்னா, வைசாலி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குப்பா. வைசாலின்னு சொல்லி சொல்லிட்டு பீகாரில் இருக்குது. நேற்று கூட ஒருத்தர் டவுட் கேட்டார்ல, வைசாலி. அந்த வைசாலின்ற பகுதியில் நிறைய சீல்ஸ் கிடைக்குது, நிறைய முத்திரைகள் அப்படின்றது கிடைக்குது. இந்த மாதிரி முத்திரைகளில் தான், இந்த வைசாலி முத்திரைகள் அப்படின்றதுல தான் இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்ற ஒரு ஆட்சி காலத்தில் தான் இந்த குப்தர்கள் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக விரிவடைய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி, திருமண உறவின் மூலியமா, ஓகேவா, அதாவது மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலியமாக கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அரசருக்கும் இந்த அரசைக்கும் பிற்காலத்தில் ஒரு குழந்தை ஒருத்தர் பிறக்கிறார். அந்த குழந்தைய தான் யாரும் சொல்லி பார்க்கும்போது, அழகாபாத்தூன் கல்வெட்டுன்னு பார்த்தோமா, மிகச்சிறந்த ஆச்சாரம்னு சொல்லி குப்தர்களுக்கு பார்த்தோமா, அந்த சமுத்திரகுப்தர் அப்படின்னு ஒரு பிறக்கிறார். அப்போது இவரோட பையன், அதாவது முதலாம் சந்திரகுப்தரோட பையன், அடுத்து நாலாவது ஆட்சியாளராக சமுத்திரகுப்தா அப்படின்ற ஒரு வர்றார். சமுத்திரகுப்தர் அப்படின்ற ஒரு வர்றார். இந்த சமுத்திரகுப்தர்னு பார்க்கும்பொழுது இவர் தான் நம்ம கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, குப்தர்களின் சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறந்த ஆட்சியாளர்னா எப்படி ஒருத்தர் ஒரு அரசர் சிறந்த ஆட்சியாளர்னு சொல்லி சொல்லுவோம், நிறைய படையெடுப்புகள் எடுத்து நிறைய வெற்றிகள் கண்டு பல பேரரசுகளை பல அரசாங்கங்களை தன்னோட ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்து தன்னோட எல்லை பரப்பு அப்படின்றத விரிவடை செஞ்சுருந்தா அவரை நம்ம சிறந்த சிற்றரசர் சிறந்த அரசர் கிரேட்டஸ்ட் ரூலர்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஃபோட்டோ அப்படின்றது பார்த்துருப்போம். இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரௌன் கலர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கா, இந்த ப்ரௌன் கலரில் கூடிய பகுதிகள் ஃபுல்லாகவே சமுத்திரகுப்தர் அப்படின்றவரால் நமக்கு வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. ஓகே, இங்கே ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கா, இந்த பகுதிகள் அப்படின்றது ஃபுல்லாகவே நமக்கு சந்திரகுப்தா ஒன் முதலாம் சந்திரகுப்தரால் கைப்பற்றப்பட்டுச்சு. ஓகே, அதாவது திருமண உறவின் மூலமாக கிடைச்சதுன்னு பார்த்தோமா, அதெல்லாம் இந்த பகுதிகள் தான். சமுத்திரகுப்தர்னு பார்க்கும்போது இந்த பக்கம் மேற்கு திசையிலையும் படையெடுத்து ஜெயிச்சிருக்காரு, நார்த்து திசையிலையும் படையெடுப்பு ஜெயிச்சிருக்காரு, கிழக்கு பகுதி ஈஸ்ட் டைரக்ஷன் ஜெயிச்சிருக்காரு, சவுத் டைரக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காரு. அப்போது இந்த ப்ரௌன் கலர் கூடிய பகுதியெல்லாம் சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் கைப்பற்றினது. இப்போது சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி அரசாங்கமாக இருக்கக்கூடியது பெரிய பேரரசு எம்பையராக மாற்றக்கூடியது சமுத்திரகுப்தர் தான் பண்ணுறார். என்ன பண்ணுறார், படையெடுப்புகள் அப்படின்னு எடுக்கிறார். எங்கெல்லாம் படையெடுப்பு இருக்கார் சார், இந்தியாவோட எல்லா பகுதியிலும் படையெடுப்பு எடுக்கிறார். அவரோட தலைநகரம் என்னது, பாடலிபுத்திரம் அப்படின்னு அவரோட தலைநகரம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பகுதியில் அவர் படையெடுப்பு எடுக்கார்னா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெஸ்ட்டு டைரக்ஷன், அதாவது மேற்கு பகுதி, இங்கே தான் படையெடுப்பு எடுக்கிறார். மேற்கு பகுதியில் அவர் யாரையும் தோக்கடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் தோக்கடிக்கிறார், அவரோட பேர் அச்சுதன். ஓகேவா, இந்த சமுத்திரகுப்தருக்கு தோல்வின்றதே கிடையாதுப்பா, அச்சுதன் அப்படின்றது அவரோட பேர். இந்த அச்சுதன் அப்படின்றவர் மேற்கு திசையில் படையெடுப்பு எடுத்து தோக்கடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக, மேற்கு திசையில் மட்டுமே 9 மன்னர்கள் 9 கிங்ஸ் அப்படின்றவங்கள தோக்கடிச்சிருப்பார். அப்புறம் நார்த்து டைரக்ஷனில் படையெடுப்பு எடுக்கிறார். நார்த்து டைரக்ஷனில் இந்த நேபாள் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, நேபாளில் நிறைய சிற்றரசர்கள் இருக்காங்க. ஓகே, பெரிய பேரரசெலாம் கிடையாது நேபாள் பகுதியில். அப்படி இருக்கும்பொழுது இந்த நார்த்து டைரக்ஷன் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆல் ஸ்மால் கிங்டம்ஸ் அனைத்து சிற்றரசர்களையும் வடதிசை நார்த்து டைரக்ஷனில் அனைத்து சிற்றரசையும் தோக்கடிச்சு எல்லாத்தையும் தன்னோட ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரார். அடுத்து ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு திசையில் படையெடுப்பு இருக்கிறார். கிழக்கு திசைன்னு பார்க்கும்போது நமக்கு பெங்கால் அசாம்லாம் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள், அதாவது பெங்காலில் இருக்கக்கூடிய அசாமில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களையுமே தோக்கடிச்சு அந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றுறார். கடைசி எந்த பக்கம் வர்றார், தென்னிந்தியாவுக்கும் படையெடுப்பு எடுக்கணும், சவுத் இந்தியாவுக்கும் படையெடுப்பு எடுக்கணும் முடிவு பண்ணுறார். ஏன்னா அந்த காலத்தில் ஃபுல்லாகவே காடுகளாக இருக்கும், இப்போ இருக்க மாதிரி பைபாஸ் ரோடோ இல்லாட்டி ஃப்ளைட் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அப்போ ஃபுல்லாகவே காடுகள், இதெல்லாம் தாண்டி வரணும்.
ஓகே பெரிய படையை கொண்டு வரணும், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் பார்க்கணும், ஓகே மருத்துவம் எல்லாத்தையும் பார்க்கணும், சண்டையில் சண்டை போடுறவங்களுக்கு அடிபடுறவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு டீட்டெயிலாக வச்சு தென்னிந்தியாவுக்கு படையெடுப்பு எடுத்து வரணும்னு நினைக்கிறார். சவுத் இந்தியாவில் எங்கே வரைக்கும் படையெடுப்பு எடுத்துருக்கா வந்திருக்காரு சொல்லி பார்க்கும்போது இந்த மேப்லேயே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கார். தமிழ்நாட்டில் எங்கே வரைக்கும் சார் வந்திருக்காருனா சவுத்தில் தெற்கு திசையில் அப் டு காஞ்சிபுரம். நம்ம காஞ்சிபுரம் இருக்குல்ல, இந்த காஞ்சிபுரம் வரைக்கும் தலைவன் படையெடுத்து வந்திருக்கார். காஞ்சிபுரத்துலேயும் ஒரு மன்னரை தோக்கடிச்சிருக்கார். ஓகே சமுத்திரத்திற்கு தோல்வின்றதே கிடையாது. தெற்கு திசையில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 மன்னர்களை தோக்கடிச்சிருக்கார்ப்பா, 12 கிங்ஸ். எங்கே வரைக்கும் படையெடுத்து வந்திருக்கா? காஞ்சிபுரம் வரைக்கும். காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசாங்கம், அப்போ காஞ்சிபுரம்னாலே பல்லவர்கள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்தில் நமக்கு ஒரு பல்லவரசன், அவரோட பேர் விஷ்ணு கோபன் அப்படின்னு அவரோட பேர், விஷ்ணு கோபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விஷ்ணு கோபன் அவனோட பேர். இந்த விஷ்ணு கோபன் அப்படின்ற ஒரு காரா, இந்த பல்லவ அரசன் அப்படின்றவர் யாரால் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு? நம்ம சமுத்திரகுப்தன் அப்படின்றவர் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி தோக்கடிச்சு தோக்கடிச்சு தன்னோட எல்லை அப்படின்ற விரிவடையை செஞ்சு ஒரு பெரிய பேரரசா குப்தர்கள் அப்படின்றத மாத்துறார். இந்த மாதிரி பண்ணதுனால தான் இவரை நம்ம என்ன சொல்றோம், சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னுங்க, இவ்வளவு படையெடுப்புகளை பத்திலாம் சொன்னீங்க சார், இதுக்கு ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி படையெடுப்புகள், இந்த மாதிரி வெற்றிகள், இதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் அலகாபாத்தூன் கல்வெட்டு. அலகாபாத்தூன் கல்வெட்டு யார் வடிவமைக்கிறா? ஹரிசேனர் அப்படின்ற ஒருத்தர் வடிவமைத்தார். பார்த்தோம் ஹரிசேனர் யார் சார் அப்படின்னா, ஹரிசேனர் இவர்கிட்ட படை தளபதியாகவும் இருந்திருப்பார். ஸோ அந்த படைகள்லாம் எடுத்தார்ல, சவுத்துக்கெல்லாம் படையெடுத்து வந்தார்ல, இந்த மாதிரி படையெடுப்புகள் வரும்பொழுது ஹரிசேனர் அப்படின்றவர் இவர்கிட்ட யார்கிட்ட, சமுத்திரகுப்தர் படை தளபதியாகவும் இருந்திருப்பார். இந்த மாதிரி படையெடுப்புகள் அப்படின்றது இருக்கும் பொழுது எல்லை அப்படின்றது விரிவடையுது, சிற்றரசாக இருக்கக்கூடியது ஒரு பெரிய பேரரசாக மாறுது. அப்போது இந்த பேரரசாக மாற்றியவர் யார்? பேரரசாக மாறுறதுக்கு முதல் முதல் விதைப்பட்டவர் முதலாம் சந்திரகுப்தர், இவரோட அப்பா. பேரரசாக மாற்றியவர் சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் நமக்கு பேரரசாக மாற்றிருக்கார். அதனால் நம்ம இவரை கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமாக வேற என்ன ஒரு பண்ணார் சொல்லி பார்க்கும்போது, இலங்கையை சார்ந்த ஒரு அரசன், ஓகே அவனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா மேகவர்மன் அப்படின்னு அவனோட பேர். இந்த மேகவர்மன் அப்படின்ற இலங்கையை சார்ந்த அரசன் என்ன பண்ணுறான், ஒரு பெர்மிஷன் கேட்குறான். யார்கிட்ட? சமுத்திரகுப்தர்கிட்ட. என்ன பெர்மிஷன் கேட்குறான்? இந்த மாதிரி கயா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, போத் கயா நம்ம சொல்லுவோம், புத்த கயான்னு சொல்லி சொல்லிட்டு. எதுக்கு ஃபேமஸு? புத்தர் ஞானம் பெற்ற இடம், போத் கயா பார்த்துருக்கோமா, அந்த புத்த கயா அப்படின்ற இடத்துல நாங்கள் ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு மடாலயம் கட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மேகவர்மன் கேட்டிருக்கான். ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் இலங்கையை சார்ந்தவர்கள், இலங்கை ஃபுல்லாகவே முக்காவாசி எதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, புத்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது புத்த மதத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சாக்கர்ட், ஒரு புனிதமான இடம்னு சொல்லி கருதப்படக்கூடிய புத்தகையா அப்படின்ற பகுதியை இந்த மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடிய மக்கள்லாம் பார்த்துட்டு போகணும், அங்கே இருக்கக்கூடிய புத்த பிச்சுகள் வரும்போது பார்த்து போகணும் அப்படின்னா அங்கே தங்குறக்கு இடம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி தங்குறதுக்கு போகிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு மடாலயம் கட்டிக்கிறேன் பெர்மிஷன் அப்படின்னு கேட்குறா. சமுத்திரகுப்தரும் கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறார். அதன் மூலிமா ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, ஒரு புத்த மடாலயம் அப்படின்னு நமக்கு கட்டப்படுது. வேற என்ன ரொம்ப முக்கியமான அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் நமக்கு அஸ்வமேத யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை நடத்தியிருக்கிறார். இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றி நிறைய தப்பான புரிதல் அப்படின்னு இருக்குது. அஸ்வமேத யாகம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குதிரைக்கு கண்ணை கட்டி விட்டுருவாங்க, குதிரை எங்கெல்லாம் போகுதோ அந்த பகுதியெல்லாம் அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையில கிடையாது. சாக்ரிஃபைஸ்ன்னு வந்துட்டாலே, ஓகே அஸ்வமேத யாகம், யாகம்னு வந்துட்டாலே பலி கொடுக்கறது தான். அஸ்வமேத யாகம்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல நல்லா கவனிச்சோம். ஒரு அரசன் அப்படின்றவன் குறைஞ்சது 100 அரசர்களை தோக்கடிச்சா தன்னோட வெற்றிகளை பரிசீல, தன்னோட வெற்றிகளை பரப்புவதற்காக, தன்னோட வெற்றியை பெரிய பெருசாக சொல்கிறதுக்காக ஒரு யாகம் நடத்துவான். அந்த யாகத்தின் பேர் அஸ்வமேத யாகம். இதோட கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசன் என்ன பண்ணுவான், தன்னோட ஒரு குதிரையை எடுத்து அது மேலே தன்னோட வீரனை உட்கார வச்சு அந்த குதிரையை வந்து ஒவ்வொரு அரசாங்கமாக அனுப்பிச்சி விடுவான். எந்த அரசாங்கம்னா இந்த அந்த கொடியை வச்சுட்டு அனுப்பிச்சி விடுவான். எந்த அரசாங்கமும் அந்த கொடியை பார்த்துட்டு என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ பிரச்சனை கிடையாது, சரி நீ எனக்கு கீழே இருக்கேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. யாராவது ஒருத்தங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா அவங்க மேலே இவன் படையெடுப்பான். அதாவது இந்த அரசாங்கத்தை சார்ந்த அந்த அரசன் படையெடுப்பு எடுப்பான். படையெடுப்பு எடுத்து இந்த மாதிரி நிறைய அரசர்களை தோக்கடிச்சிட்டு கடைசியாக அந்த குதிரையை தன்னோட அரசாங்கத்தையே கொண்டு வந்து அந்த குதிரையை வந்து கொல்லக்கூடாது, கொண்டுட்டா பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகே அப்படி கொல்லாமல் நிறைய அரசாங்களை தோக்கடிச்சு மறுபடியும் அந்த குதிரையை தன்னோட அரசாங்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அதையே பலியிட்டு ஒரு யாகம் நடத்துவான். அந்த யாகத்தின் பேர் தான் அஸ்வமேத யாகம் அப்படின்றது. ஸோ குறைஞ்சது 100 அரசர்களை கொன்ற ஒரு ஆட்சியாளன் அப்படின்னவன் நடத்தக்கூடிய யாகம் தான் அஸ்வமேத யாகம். அஸ்வம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் அஸ்வம் அப்படின்னா குதிரையின் அர்த்தம். அப்போ குதிரையை பலி கொடுத்து செய்யக்கூடிய யாகம். அந்த அஸ்வமேத யாகம் அப்படிது நம்ம சமுத்திரகுப்தர் அவர்களால் நடத்தப்பட்டிருக்கு, நமக்கு ஆதாரங்கள் அப்படின்றது கிடைக்க வந்திருக்கு, ஆதாரங்கள் அப்படின்றது கிடைக்க வந்திருக்கு. ரெண்டு டவுட்ஸ் இருக்காப்பா? டவுட்ஸ் யாருக்கும்? ஒத்து பாக்கியா? சூப்பர்ப்பா. டவுட்ஸ் இருக்கா? சவுண்ட் வச்சுக்கல. டவுட்ஸ்? ஓகே. சரி
ரொம்ப முக்கியமா சார், இப்போ இவ்வளோ மன்னர்களை இவர் தோக்கடிச்சார் சார். இப்போ ஒரு அரசன் அப்படியே தோக்கடிக்கப்பட்டா ஒன்று அவனை கொன்றுவாங்க, இல்லாட்டி அடிமையாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சமுத்திரகுப்தன்ற ஒரு மிகப்பெரும் பண்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, நீ என்ன தோத்துட்டாலும் பரவாயில்ல, நீயே உன் நாட்டுக்கு அரசன் வந்திருக்க. ஏன்னா தோல்வி அடைஞ்சவங்க அதுக்கப்புறம் அரசனாக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் சமுத்திரகுப்தன் என்ன சொல்கிறான், நீ என்கிட்ட போரிட்ட தோத்து போயிட்ட பரவாயில்ல, உன் அரசாங்கத்துக்கு நீயே அரசன் வந்திருக்க. ஆனால் நீ என்ன பண்ணணும், இனிமேல் குப்தர்களுக்கு டேக்ஸ் வரியை மட்டும் பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரசாங்கத்தை தோத்த அரசர்கள்ட்டே கொடுத்து அதுக்கு பகுதிக்கு நீ பார்த்துக்கன்னு சொல்லி சொல்லிட்டு சொன்ன ஒரே அரசர் அப்படின்ற இந்தியாவில் நமக்கு வரலாறு அடிப்படையில் சமுத்திரகுப்தர் அப்படின்றது தெரிய வருது. இதை யார் பண்ணியிருப்பார்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம அலெக்சாண்டர் அப்படின்ற ஒருத்தர் படையெடுத்து வந்தார், 328 பொதுவாண்டுக்கு முன்பில் படையெடுத்து வந்தார். அவர் இதே விஷயத்தை பண்ணியிருப்பார். இங்கே போரஸ்னு ஒரு மன்னனை தோக்கடிச்சுட்டு மறுபடியும் நீ உடத்து நீயே பார்த்துக்கன்னு சொல்லி கையில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே செயல சமுத்திரகுப்தர் அப்படின்றவரும் பண்ணியிருக்கார். ஆதாரங்கள் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. வேற என்ன சார் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த சமுத்திரகுப்தரோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த சமுத்திரகுப்தரின் அந்த வீரத்தெல்லாம் பார்த்துட்டு பிற்காலத்தில் ஒரு வரலாற்று அறிஞர், ஒரு ஹிஸ்டோரியன், அவரோட பேர் விஎஸ் ஸ்மித். இந்த விஎஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர், ஒரு ஹிஸ்டோரியன் என்ன சொல்கிறாரு, சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் தான் இந்தியன் நெப்போலியன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்குறார். அப்போ இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் யார், சமுத்திரகுப்தர் அப்படின்னு யார் சொன்னால், விஎஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர் சொல்லியிருக்கார். எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். வேறு என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, தோ அண்ட் ஏர்டன் ஃபாலோவர் ஆஃப் வைஷ்ணவிசம், அதாவது சமுத்திரகுப்தர் அப்படின்ற ஒரு வைணவ மத்தை ஏர்டன் ஃபாலோவர், ஏர்டன் ஃபாலோவர்னால் தீவிரமாக பின்பற்றிருக்கார். ஓகே, ஆனாலும் இருந்தாலும் வேறு மதங்களில் உள்ளவர் அவர் கொள்றதோ அடித்து தரதோ அப்படிலாம் கிடையாது. அவர் என்னதான் வைணவ மத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவரோட அவையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர், ஒரு புத்த அறிஞரான வசுபந்து அப்படின்றவர் வாழ்ந்து வந்தார். அப்போ வசுபந்து அப்படின்றவர் எந்த பேரரசரோட ஆட்சி காலத்தில் வாழ்ந்து வந்தாருன்னு கேட்டால், சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் அவரோட அரண்மனையில் தான் வசுபந்து அப்படின்ற ஒரு புத்த அறிஞரும் வாழ்ந்து வந்தார். ஆனால் விஷயம் என்ன, புத்தறிஞர் இருந்தாலும் அவர் சமுத்திரகுப்தர் வைணவ மதம் அப்படின்றத தீவிரமாக பின்பற்றிருக்கார். ஆதாரங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு நாணயம் தான்ப்பா. ஓகே, இந்த நாணயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் அப்படின்ற ஒரு கையில் வந்து ஒரு விஷயம் வச்சுருக்கார். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி இருக்குது, இதுதான் அந்த காலத்தில் வீணை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இவர் இசை மேலே மிகுந்த அன்பு கொண்டு இருக்கார், அதாவது நாணயத்திலேயே வீணை வாசிக்கிற மாதிரி வச்சுருக்கார். அப்படின்னா இசை அப்படின்றது இவருக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு தான் இருக்குது. அப்போ இசை மீது மிகுந்த பற்று கொண்டதுனால் இந்த சமுத்திரகுப்தர் அப்படின்றவருக்கு ஒரு பட்டம் கிடைக்குது. என்ன பட்டம், கவிராஜன் அப்படின்ற ஒரு பட்டம். கவிராஜா அப்படின்ற பட்டம் உடையவர் யாருன்னா சமுத்திரகுப்தர், கவிராஜன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாணயங்களில், தன்னோட நாணயங்கள் அப்படின்ற காயின்ஸ் அப்படின்றதுல வீணை வடிவம் அப்படின்றது பொறிக்கப்பட்டது. யாரோட ஆட்சி காலத்தில், சமுத்திரகுப்தரின் நாணயங்களில் வீணை வடிவம் பொறிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சமுத்திரகுப்தரை வச்சு. எவ்வளோ ஆண்டு காலம் சார் இவர் ஆட்சி பண்ணார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம், அரௌண்ட் ஒரு 40 இயர்ஸ் அப்படின்றது ரூல் பண்ணியிருப்பார். அப்போ இவருக்கு அடுத்து சக்ஸஸராக யார் வரா அப்படின்றது தான் நமக்கு வந்து இன்னையோட முடிவுக்கு வரக்கூடியது. இப்போது இந்த இதுக்கப்புறம் வந்து, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் வந்தார், அவருக்கு அடுத்து அவரோட மகன் கடகுப்தஜி வந்தார், அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் அவரோட மகனாக இருக்கார், அதுக்கப்புறம் நமக்கு முதலாம் சந்திரகுப்தின் மகன் சமுத்திரகுப்தர். இந்த மாதிரி அப்பா பையன் 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 ஆட்சிக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த சமுத்திரகுப்தன் எடுத்து பார்க்கும்போது, இந்த சமுத்திரகுப்தனுக்கு 2 மகன்கள், ஒருத்தரோட பேர் ராமகுப்தா, ஒருத்தர் பேர் ராமகுப்தன், இன்னொருத்தர் பேர் சந்திரகுப்தா 2, இரண்டாம் சந்திரகுப்தன். இப்போது வழக்கமாக ஹிந்து முறைப்படி, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவின் ஹிந்து முறைப்படி, ஒரு அரசருக்கு 2 மகன்கள் இருந்தாங்கன்னா மூத்த பையன் இருக்கால அவன் தான் அடுத்த பேரரசன், அவங்க முடிச்சு விடணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை விட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மூத்த மகனாக இருக்கக்கூடிய ராமகுப்தன் அப்படின்ற ஒரு பேரரசாக மாறுறார். பேரரசை ஆளக்கூடிய பேரரசராக எம்பரராக மாறுறார். சமுத்திரகுப்தனோட சக்சஸராக ராமகுப்தன் வர்றார். ஆனால் அந்த ராமகுப்தன் அப்படின்னவன் கொஞ்ச நாள்லேயே கொல்லப்படுறான். யாரால் கொல்லப்படுறா, அவன் கூடவே பிறந்த ஓகேவா தம்பி ஆகிய இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர் அவரை கொள்கிறார். ஓகேவா, அவர் ஏன் கொன்னார், அப்போது சமுத்திரகுப்தரோட சக்சஸர் இரண்டாம் சந்திரகுப்தர் தானா, இரண்டாம் சந்திரகுப்தர் தான். அப்போ அண்ணனை ஏன் கொன்னுட்டு இவர் பேரரசராக மாறினார் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளை கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுவரைக்கும் போனதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே, இந்த அண்ணனை கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம நாளைக்கு சந்திரகுப்தா 2 அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ குப்தர்களில் இப்போ நான் சொன்னேன்ல எக்ஸாமுக்கு இது தாராளமாக போதுமா, எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எக்ஸாமுக்கு இது தாராளமாக போகுது, ஈவன் டிஎன்பிசி எக்ஸாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், பக்காவாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம மேஜர் பாயிண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் அப்படின்றது நல்லாயிருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க் அப்படி இருக்குது, அதை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணுறது முடியலை இல்லாட்டி தெரியல அப்படின்னா அதை வந்து நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி செக் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். சரியா, டவுட்ஸ் இருக்காப்பா? தீரன் சூப்பர்ப்பா, ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்போது நமக்கு கொஸ்டினாக எதை கேட்பாங்க அப்படின்னா, சரி அப்போ நமக்கு கொஸ்டினாக எது கேட்பாங்கன்னா, இந்த சமுத்திரகுப்தரை பற்றி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ சமுத்திரகுப்தர் ரொம்ப முக்கியமான ஆள், கொஸ்டினாக கூட கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே,
சரி, நரேஷ் சார் எப்போ வருவார்னு ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருக்காங்க. நரேஷ் சார் எப்போ வருவீங்கன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சீக்கிரம் வருவாராம்ப்பா. ஓகேவா? அதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். ஆனால் பிரியா தோசி, ஆர்த்திகா தேங்க்யூப்பா, மோனிகா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. சரி, ஸோ நம்ம குப்த பேரர்ஸ் அப்படினதுல இது பார்ட் 1 தான் பார்த்துருக்கோம். அப்போ இதோட தொடர்ச்சி அப்படினது, அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் எப்படி தன்னோட அண்ணனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தார், அவர் யார் யாரெல்லாம் அங்கே தோக்கடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றினார், அதுபோக அவர் செஞ்ச முக்கியமான செயல்கள் என்ன, அதுக்கப்புறம் குமாரகுப்தர்னு ஒருத்தர் வர்றார், அவர் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார், அப்புறம் ஸ்கந்தகுப்தன் ஒருத்தர் வர்றார், அதுக்கப்புறம் நிறைய படையெடுப்புகள் இங்கே வருது, குப்தர்களும் அழிய தொடங்குறாங்க, கடைசி குப்த அரசர் யார் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. கிரிஞ்சி வீடியோ எப்போ வரும்னு கேட்டிருக்காங்கப்பா, டெய்லி கேட்டுட்ருக்காங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் இவர். ஓகேவா? அதாவது சங்கர் படத்தை விட பிரம்மாண்டமாக ஒரு கிரிஞ்சி வீடியோ அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ அப்படின்றத நம்ம முடிச்சுக்கலாம். இதை மாதிரி அடுத்து நம்ம 7 மணிக்கு ரொம்ப முக்கியமாக தந்தை பெரியார் அப்படின்ற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரண்டாரி டிஎன்பிசி அப்படின்ற சேனலில் 7 மணிக்கு டிஎன் லைவ் பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சி அப்படின்றது இன்றைக்கி இருக்குது, அதை நம்ம 7 மணிக்கு சந்திப்போம். வேறு யாருக்கும் வேறு எதுவும் டவுட்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, வீடியோ முடிஞ்சக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம கிளாஸ் இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் அப்படின்றது ஃப்ரீ யூடியூப் கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து 7 மணிக்கு நம்ம வரண்டா ஸ்டீன் பீஸ் எல்லாம் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் இல்லை, டோன்ட் வரி, பி ஹாப்பின்ற மாதிரி ஜாலியாக இருங்க. 7 மணிக்கு வரண்டா ஸ்டீன் பீஸ் எல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.